ஸ்பைடர் மெர்சல் தளபதி விஜய் பற்றி மனம் திறந்து பேசிய எஸ் ஜே சூர்யா. சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்பதுதான் அவரின் கனவு. அதனை அடைவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ரூட் தான் இயக்குனர். இயக்குனராக ஹிட் அடித்த இவர் எதிர்பார்த்த அளவு ஹீரோவாக ஜொலிக்க முடியவில்லை. சிறிது காலம் ஒதுங்கியிருந்த இவர் இசை மற்றும் இறைவி படம் வாயிலாக ரீஎன்ட்ரி கொடுத்தார். தற்பொழுது ஸ்பைடர் படத்தில் வெறித்தனமாக ஒரு கலக்கு கலக்கினார். அவர் பிரபல இணையதளம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் இருந்து சிறு தொகுப்பு. ஸ்பைடர் படத்தில் மிகவும் ஆக்ரோஷமான சைக்கோ கதாபாத்திரம், எந்த நடிகருக்குமே ஒரு சவாலான ரோல். அதே சமயம் வித்தியாசமான ரோல் என்றாலே எதுவாக இருந்தாலும் ஒரு தனி புத்துணர்ச்சி ஏற்படும். முருகதாஸ் கதை சொல்லும் பொழுதே இதை பர்ஃபார்ம் செய்வது சவாலாக அமையும் என்று தெரியும். பெண்கள், குழந்தைகள் என்று பலருக்கு இந்நடிப்பு ஸ்பைடர் படத்தில் பிடித்துள்ளது. ட்விட்டரில் பலர் சூப்பர் என்று கமெண்ட் செய்துள்ளார்கள். மெர்சல் படத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். முருகதாஸ் மற்றும் அட்லி. ஸ்பைடர் ஷூட்டிங்கில் முருகதாஸ் அவர் நம்மை நம் ஸ்டைல் நடிக்க வைத்துவிட்டு பின் அந்த காட்சிக்கு ஏற்றார் போல சில மாறுதல்களை மட்டும் சொல்வார். ஆனால் அட்லி அவரே ஒரு காட்சியை நடித்து காட்டிவிட்டு இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று கூறுவார். நான் இந்த கதாபாத்திரத்தின் ஸ்டைல் அட்லியிடம் இருந்து எடுத்துக்கொண்டதால் என்னால் சுலபமாக நடிக்க முடிந்தது. மெர்சல் படத்தில் என் ரோல் இரண்டு விதமாக இருக்கும். என்னை ஸ்டைலிஷ் வில்லனாக இப்படத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கு அட்லி தான் காரணம். பிளாஷ்பேக் பகுதிகளில் நான் வரும் காட்சிகள் மிக அருமையாக இருக்கும். மெர்சல் விஜயுடனான கூட்டணி. குஷி படத்தில் இருந்ததை விட விஜய் இப்பொழுது மிக பெரிய ஸ்டார் ஆகிவிட்டார். இருந்தாலும் அதே தன்னடக்கத்துடன் தான் உள்ளார். அவர் கவனம் முழுவதும் நடிக்கப் போகும் காட்சிகளில் தான் உள்ளது. இப்படம் அவரின் ஸ்டார் அந்தஸ்தை நிரூபிக்கும். இயக்குனர் வாஸ் நடிகர். நடிகர் எஸ் ஜே சூர்யா செய்ததை விட இயக்குனர் எஸ் ஜே சூர்யா செய்த சாதனைகள் பல மடங்கு அதிகம். முன்பு நான் நடிகனாக சில தப்பான முடிவுகளை எடுத்தேன். அப்பொழுது நிறைய நபர்கள் நீ நடிப்பதை விட்டுவிட்டு படங்களை இயக்குவதில் கவனம் செலுத்து என்று கூறினார்கள். அவர்கள் என் நலம் விரும்பிகள் தான். இருந்தாலும் அப்பொழுது எனக்கு மனவேதனை ஏற்பட்டது. இப்பொழுது நிலைமை மாறியுள்ளது. நான் ஏன் இயக்குனராக தொடரவில்லை என்று அவர்களும் இப்போ புரிந்து கொண்டு விட்டனர். மீண்டும் விஜய் இயக்குவீர்களா? சில நேரங்களில் நாம் ஒன்று நினைப்போம், கடவுள் ஒன்று நமக்கு தருவார். இப்பொழுது படங்கள் இயக்கும் ஐடியா எனக்கு இல்லை. நடிகர் எஸ் ஜே சூர்யாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் என் திட்டம். வில்லனாக நடிப்பேன் என்று துளியும் நான் எதிர்பார்க்கவில்லை. அதுவாக அமைந்தது. நடக்க வேண்டியது நடந்தே தீரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. ஸ்பைடர் மற்றும் மெர்சல் படத்தில் எஸ் ஜே சூர்யாவின் நடிப்பு எப்படி இருக்கும் என்பதை உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.